போலீஸ்ல அதிகாரத்துல இல்லாத எல்லாருமே அடியாள் தான். நான் பழைய அடியாள், நீ இப்ப புதுசா வந்திருக்கிற அடியாள், அவ்வளவுதான். வணக்கம், நான் ஈவி கணேஷ் பாபு, கட்டில் திரைப்பட இயக்குநர் தயாரிப்பாளர் நடிகர். ஜி5, பிளட் மணி பார்த்தேன், ரத்தப்பணம் ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்தது. இயக்குநருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க டேரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப அந்த உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு ரொம்ப ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த பிளட் மணி வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். பிரியா பவானி சங்கர் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்ததுனால இதில் நடித்தாங்க அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப இயல்பாக அவங்க வந்து இந்த படத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சினிமாவுடைய பார்வை, சினிமாவோட பாதை வந்து இன்றைக்கி வந்து வேறு ஒரு தளத்தில் போயிட்டுருக்கு. வழக்கமான காதல் இந்த மாதிரியான படங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சினிமா வந்து இன்றைக்கி வந்து மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படமாக திரைப்படங்களாக இன்றைக்கி வந்து விசுரூபம் எடுத்திருக்கு. அந்த வகையில் இந்த ஓடிடி தளங்கள்லையும் திரைப்படங்கள்லையும் இந்த விஷயங்கள் பதிவாகிறது ரொம்ப ஒரு சமூகத்துக்கான தேவையான ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரியான படங்கள் பார்க்கும்போது இந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் போய் வாழக்கூடிய அந்த பணத்துக்காக போய் வந்து அங்கே போய் வாழக்கூடியவங்க, அங்கே போய் வசிக்கக்கூடியவங்க, அங்கே வேலை செய்யக்கூடியவங்கலாம் வந்து ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிளட் மணி படம் வந்து ஒரு உதாரணமாக இருக்குது. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படிப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படங்கள் வந்து தொடர்ந்து வரணும். இதை நீங்கள் எல்லா ஓடிடி தளத்தில் இந்த ஜி5ல நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக மக்களுடைய பிரச்சனை எப்படி அணுகணுன்ற அந்த ரியாலிட்டியை வந்து ஒரு சேனல் நினச்சா எப்படி வந்து ஒரு மனிதருடைய பிரச்சனையை தீர்க்க முடியும், ஒரு உயிரை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிளட் மணி வந்து ஒரு உதாரணமாக இருக்குது. இந்த படம் வெற்றி அடையணும், இந்த படத்தின் மூலமாக மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு அடையணும் அப்படின்றத என்னுடைய கோரிக்கையாக முன்வைக்கிறேன். நன்றி. சர்ஜுன் இயக்கத்தில் பிளட் மணி ரொம்ப அருமையாக இருந்துச்சு, நல்ல எமோஷ்னல் கண்டென்ட்டாக இருந்துச்சு. பிரியா அப்புறம் மெட்ரோ சிரீஷ், கிஷோர் அவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட், நல்ல எமோஷ்னலாக நல்லா எடுத்திருந்தாங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே ஜி5ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் ரைட்டவே முடிச்சுட்டு படத்தை பார்த்துட்டு வெளியே வரேன். பயங்கர எஃபெக்டிவான ஒரு இமோஷ்னல் அண்ட் அட் சேம் டைம் இமோஷ்னலாக ஒரு ட்ராகியாக போகாமல் கிறிஸ்பாக எல்லாமே அளவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயங்கரமாக அது என்ன சொல்கிறது, லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த சீட் எட்ஜில் உட்காந்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு படமாக இருந்தது. அண்ட் நான் இங்கே வந்து இது முக்கியமாக என்னுடைய உயிர் நண்பன் அரவிந்துக்கு சப்போர்ட் பண்ணேன், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஐநோ ஹி பெர்ஃபார்ம்ஸ் வெல் பட் வித் அடுத்த லெவலில் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ வாண்ட் டு டூ மோர் ப்ராஜெக்ட் லைக் திஸ். எப்போவுமே எனக்கு முன்னால் ஓடணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு சில நண்பர்களில் அரவிந்தும் ஒருத்தர். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் பிளட் மணி படம் பார்த்துட்டு வரேன். ஜி5 ஒரிஜினல் இன்னைக்கு ஈவினிங் வந்து இன்னைக்கு நைட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஜி5ல ஒரு இமோஷ்னலான ஒரு ஜேர்னி. சர்ஜுன் டைரக்டர் ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஜேர்னலிசம் அதை பற்றி வந்து ரொம்ப ஒரு ட்ரூ ஜேர்னலிசம் எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டான ஒரு ஜேர்னலிசம் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பிரியா பவானி சங்கர் சூப்பர்பான கேரக்டர் போர்ட்ரேல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல ஒரு ஒரு இமோஷ்னலான ஒரு ஜேர்னியாக இருந்தது. பிளட் மணிங்கிற ஒரு கான்செப்டே வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஐ திங்க் இட்ஸ் அ ட்ரூ ஸ்டோரி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம் அண்ட் இட்ஸ் அ கிரேட் அட்டெம்ப்ட். அண்ட் ஐ எம் ஷுர் த ஆடியன்ஸஸ் ரியலி லைக் த மூவி அண்ட் ரொம்ப இமோஷனலாக கனெக்ட் ஆவாங்க. எல்லா கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கிஷோர் சரோட டாட்டர் நடிக்கிற ஒரு பொண்ணு, அவங்களும் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஃபேமிலி இமோஷ்னல் ட்ராமான்னு சொல்லலாம். கண்டிப்பாக படம் பாருங்கள், மிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட். ஜி5ல ரிலீஸ் ஆகிற பிளட் மணி, ஐ ஜஸ்ட் வாட்ச் த ஃபிலிம். இட்ஸ் அ டெக்னிக்கலி வெரி வெல் மேட் ஃபிலிம், வெரி இமோஷ்னல் ஃபிலிம். நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு சர்ஜுன். அண்ட் த டிஓபிஸ் ஒர்க் பாலா இஸ் டன் அ வெரி குட் ஜாப். எடிட்டர் பிரசன்னா அண்ட் ஆல் த ப்ரைமரி காஸ்ட் மெம்பர்ஸ் பிரியா பவானி சங்கர் அண்ட் மெட்ரோ சிரீஷ் அண்ட் கிஷோர் சார் நடிச்சிருக்க, சின்ன குழந்தைய நடிச்சிருக்கிற அந்த பொன் குழந்தை, அதே மாதிரி அரவிந்த், ஆல் ஆஃப் தம் ஹவ் டன் அ ரியலி குட் ஜாப். ரொம்ப இமோஷ்னலான ஒரு எண்டிங் அண்ட் வித்தின் 90 minutes ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஐ விஷ் த என்டையர் டீம் அ கிராண்ட் சக்ஸஸ். எல்லாரும் பாருங்கள் ஜி5ல. ஆல் தி பெஸ்ட். ஜஸ்ட் ஹேட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு வாட்ச் பிளட் மணி ப்ரிவ்யூ.
It's a very very emotional movie. Romba connected connecting irundhathu. Sarjun director ku vandha special applause. First film pannirukkaru romba realistic ah throughout the movie engaging and romba interesting ah irundhathu. லாஸ்ட் வரைக்கும் நம்மளும் இன்வால்வ் ஆகிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேவ் ஆகணுன்றது ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ஸோ ஃபண்டாஸ்டிக் மூவி, எவ்ரி ஒன் ஷுட் வாட்ச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு தி என்டையர் டீம். சி யூ இன் ஜி ஃபைவ். தேங்க்யூ. ஏன் கையை கட்டிக்கிட்டு கையை விட்டு நான் அக்யூஸ்டாக நம்மளாம் பிளட் மணி ஒரு புதிய கதைக்களம், ஒரு புதிய உணர்வு, ஒரு புதிய இயக்குனர், ஒரு புதிய தயாரிப்பாளர், எல்லாருமே அந்த புதிய முயற்சியை வந்து ரொம்ப சரியாக செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சினிமா இப்போ நம்ம பார்க்குறோம், அதை பார்த்துட்டு நம்ம இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது பொதுவாகவே ஒரு ரசிகனாக எல்லோருடைய கடமையாக இருக்குது. ஆனால் இந்த படத்தை இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற விமர்சனத்தை எல்லாம் தாண்டி ஒரு புது உணர்வை நமக்கு கொண்டு வந்து கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் முக்கியமாக கேமராமேனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல எதிர்காலம் எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த திரைப்படத்தை எல்லாருமே ஜி ஃபைவ்ல பாருங்கள். வாழ்த்துக்கள். ஹாய். ஸோ ஆக்சுவலி வந்து பிளட் மணி அப்படின்றதே எனக்கு தெரியாது, மீனிங்கே தெரியாது. டு பி ஃப்ரேங்க், இங்கே வந்து தான் அப்படி ஒரு டேர்ம் இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சுது. பட் சர்ஜுன்ஸ் கண்டென்ட் ஆக்சுவலி ஹீஸ் மை ஃப்ரெண்ட், ஸோ அவங்க பேசும்போது நான் கேட்டிருக்கேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி பிரியா பவானி சங்கர்ஸ் ஃபிலிம் நான் எப்பயுமே பார்ப்பேன் தியேட்டரில் போயிட்டு. ஷீஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி, கிஷோர் சார், சிரீஷ் அண்ட் எவ்ரி ஒன் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் இந்த மூவி கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் இன் அராப் கண்ட்ரி ஒன்லி, ஸோ அங்கே ஒர்க் பண்ணி எனக்கு தெரியாது இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஜீயில் பாருங்கள், ஜி ஃபைவ்ல பாருங்கள். So yes, I hope you all enjoy the film. I really loved it. Indha mari contents nariya varano namba Tamil films la. So yeah, thank you for inviting. Appo dhaan blood money paathittu vella varen. I'm really happy. Romba or emotional journey and nariya soul irundhathu. And ella artists romba romba nalla perform pannirukanga. Ellarum avanga roles la vaazhndirukanga nu sollalam. I really congratulate the team and the cast and the crew and wish you all success for Blood Money. Thank you. Z5 la release aayirukra Sarjun direct panirukra Blood Money ingra padam na ipo dhaan paathen. Romba romba gripping ana oru story line. It's emotional and kadasi varaikkum oru edge of the seat irukra maadhiriyana oru padam. 90 minutes movie ponadhe theriyala. It was a very interesting journey indha padam paathathu. I wish the entire team the very best and ellaru Z5 la andha padam paarenga. It will be worth your time. Na Virumandi Kapi Ranasimha the director. Enakku na oru sandosham na ivarude Aira padathula work pannanga. Na mudichittu Ranasimha panna. Enakku indha padam paakumbodhu enna na oru uyir evlo mukkiyendradha vandu romba aanitharama vandu na oru padam eduthen. Adavoda aanitharama brother eduthirukkaru. Emotional ah irundhuchu. Nichayama indha padam mukkiyamaana padama irukum. இது மக்கள் எல்லா மக்களும் பார்க்கணும். ஏன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது நம்ம ஊர்லேயே நம்ம வாழ்கிறதுக்கு எல்லா விதமான வசதிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த தயவுசு இந்த படத்தை மிஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஜி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகக்கூடிய பிளட் மணி படத்துடைய ப்ரிவியூ ஷோ முடிச்சுட்டு தான் வந்தேன். ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒரு கிரிப்பிங்கான ஒரு படம், கடைசியில் ஒரு எமோஷனான ஒரு எண்டிங். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் படத்தை. முக்கியமாக படத்தில் லீடாக பண்ணியிருக்கிற பிரியா, அப்புறம் மெட்ரோ சிரீஷ், கிஷோர் சார், சுபு சார் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தயாரிப்பாளர் இர்ஃபான் அவர்களுக்கும் இயக்குனர் சர்ஜன் அவர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜி ஃபைவ்ல இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை பார்த்து. ஒரு எமோஷன் இருக்குது, ஒரு நல்ல விஷயம், ஒரு புதுசான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜி ஃபைவ் ஒரிஜினலாக December 24th ரிலீஸ் ஆகிற பிளட் மணியுடைய ப்ரீமியர் ஷோக்கு வந்து இந்த மொமெண்ட் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற எல்லா செலிப்ரிட்டிஸ்க்கும்
டீமோட சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் ஃபார் ஆல் த மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புள் அஸ் வெல். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம், எவ்ரி திங் மேட்டர் ஸோ மச் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 24 ஜி ஃபைவ்ல எங்களோட படம் பிளட் மணி ரிலீஸ் ஆகுது. இவ்வளோ நாள் ப்ரெஸ் பீப்புள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பாக நேயர்கள் எல்லோரும் பார்த்துட்டு நல்ல கமெண்ட்ஸ் என்னவோ சொல்லுங்கள். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட், வாட்ச் ஆர் ஃபிலிம் பிளட் மணி. தேங்க்யூ. வணக்கம். இந்த ப்ரீமியர் ஷோவில் வந்து வந்த செலிப்ரிட்டிஸ் அண்ட் த ப்ரெஸ், ஸோ படம் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஸோ தேர் கிவன் தேர் வியூஸ் அண்ட் இதுக்கப்புறம் வந்து படம் என் கையில் இல்லை. ஸோ இன்றைக்கி மிட் நைட் ஜி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகுது. வி ஆர் கம்ப்ளீட்லி ஓப்பன் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம், குட் ஆர் பேட். குட் அப்படின்னா சந்தோஷம், நெகட்டிவ் அப்படின்னா அதுலேருந்து கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் படத்தில் என்ன பெட்டராக பண்ணுறதுன்றது எடுத்துகிட்டு போகிறோம். பட் டெஃபினட்டாக எல்லோரும் படம் பாருங்கள், யூல் ஹாவ் அ குட் டைம். இட்ஸ் அ 90-minute கட், நோ இன்டர்வல், நோ சாங்ஸ், நோ எக்ஸ்ட்ரா ட்ராக்ஸ். ஸோ படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிறது வரைக்கும் ஒரே கதை தான் சொல்லியிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஆல்.